வணக்கம், என் பேர் அருண் மோகன், நான் சரவம் படத்துடைய டைரக்டர். சிவி குமார் சார் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சார் பேனரில் இந்த படம் வெளில வருதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்குன்னா அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒரு காரணம். ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் டீமோட ஒர்க் பண்ணது. இந்த படத்தில் வந்து நவீன் சந்திரா, சலோனி லூத்ரா அண்ட் ஆடுகளம் நரேன் சார் நடிச்சிருக்காங்க, ப்ராமினென்ட் ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சிவிகுமார் சார் இந்த ஸ்கிரிப்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த ஃபிலிம் தான். கொஞ்சம் டைட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இந்த படத்தோட ஜானர் க்ரைம் ட்ராமா, பட் த பேஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு உண்டான ஒரு பேஸ் தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் ஹாப்பி வித் தி ஸ்க்ரீன் பிளே. அவர் அதில் தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அவருக்கு வந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஹி ப்ரொடியூஸ் த ஃபிலிம். சலோனி லூத்ரா இஸ் ஃப்ரம் பாம்பே. பேசிக்கலி ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு தியேட்டர் பிளேயில் மெம்பராக இருக்கிறாங்க. ஷி ஃப்ரம் பாம்பே, பட் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்காது இந்த ஃபிலிம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்துடைய ஹீரோ நவீன் சந்திரா வந்து இஸ் ஃப்ரம் ஹைதராபாத். தெலுங்குல அந்தாள ராட்சசின்னு ஒரு ஃபிலிம் பார்த்தேன், அதில் தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதை வச்சு தான் நான் அவரை காஸ்ட் பண்ணேன். நரேன் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆடுகளம் நரேன் சார், இஸ் நரேன் சோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ அவரை காஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, பிகாஸ் அவர் ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டு தான் எல்லாம் டிசைட் பண்ணுவார். அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸ்கிரிப்ட், அதனால ஹி கேம் ஆன் போர்ட். இந்த படத்துடைய கேமராமேன் கிருஷ்ணன் வசந்த். இந்த ஃபிலிம் வந்து 30 டேஸில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தது வந்து இந்த படத்துடைய கேமராமேன் தான். சூப்பராக லைட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். லைக் தேங்க் கிருஷ்ணன் ஃபார் இட். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ. க்ரைம் ஃபிலிமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதை வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு பிரிட்டோ. அது ஃபிலிம் பார்க்கும்போதே அந்த ஒரு எலிவேஷன் வரும். அதுக்கு பிகெஸ்ட் ரீசன் வந்து பிரிட்டோட மியூசிக். இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கோபி எங்கே தேவை ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணனால தான் எங்களால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடிஞ்சது குவாலிட்டியோட. இந்த ஃபிலிம் வந்து August 1st ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்கள். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். சரபம்ங்கிறது வந்து இட்ஸ் அ மித்தலாஜிக்கல் அனிமல், த ஹாஃப் பேர்ட் அண்ட் ஹாஃப் லயன். அது வந்து இந்த ஃபிலிமுக்கு ஏன் இந்த டைட்டில்னா, அந்த அனிமலுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த மூணு பேருக்குமே நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணோம். ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த ஃபிலிமுக்கு. அது படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க, நாங்கள் நம்புகிறோம் டெஃபினட்டாக. ட்ரெய்லர்ஸ் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஒரு ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ரேசியான ஃபிலிமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ எங்களுடைய இது அதுதான் இருந்தது. ஒரு ரேசியான ஃபிலிம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும். ஸோ அது ஒரு ஒன்லி மெயின் திங் வந்து எங்ககிட்ட ட்ரெய்லர் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து தே வில் கம் டு தியேட்டர்ஸ். ஸோ ஸோ நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய விஐபிஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு சிவகுமார் சார் கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ஒரு சின்னதாக ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு ட்ரெய்லரில் என்பது. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோடு தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். யூ ஓன்ட் பி டிசப்பாயிண்டட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.